மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் மூன்றாம் பாடத்தில் மகிழ்வோடு கற்போம் அப்படிங்கிற தலைப்பில் உள்ள உயிரெழுத்துக்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் அணிலும் ஆலமரமும் கதை கேட்போம், பேசி மகிழ்வோம். பக்கையன் 18 வந்து சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் வந்து ஆலமரம் என்னென்ன பார்க்குறீங்க? ஆலமரம், அணில், வீடு, அம்மா, அப்பா, அம்மி, ஆடு, ஆமை, இந்த பையன், பாப்பா, அதெல்லாம் பார்க்குறீங்க. இப்போ அணிலை பற்றி உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அணிலை வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க உங்கள் வீட்டு தோட்டத்தில். அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அது அது மேலே வந்து அந்த முதுகில் எப்படி இருக்கும், மூணு கோடு இருக்கும். அது வந்து பழங்களையும் தானியங்களையும் கொறித்து சாப்பிடும். அடுத்து ஆலமரம். ஆலமரத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? ஆலமரம் நம்ம நாட்டு தேசிய மரம். அது வந்து பல விழுதுகளோட பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். இது வந்து அந்த காலத்துலலாம் வந்து ஊர் பெரியவங்கெல்லாம் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுவாங்க, இந்த ஆலமரத்துக்கு அடியில் தான் உட்காந்து பேசுவாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் குழந்தைகள் வந்து பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த இடத்துல விளையாடுவாங்க. இந்த ஆலம் விழுதுகளை வந்து பிடிச்சிக்கிட்டு தொங்கி ஊஞ்சல்லாம் ஆடுவாங்க, பார்த்துருப்பீங்க. அப்புறம் பறவைகளுக்கெல்லாம் இது வந்து என்ன ஆகும், ஒரு மாதிரி புகலிடம். இதில் அழகாக கூடு கட்டி வாழும். அப்போ இந்த ஆலமரம் வந்து எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. அடுத்ததாக பக்கையன் 19 வாங்க. இதில் வந்து ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம். இதில் பாருங்கள், ஆ உயிரெழுத்துக்களில் முதல் எழுத்து வந்து எது? ஆ. இப்போ இங்கே படம்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அம்மா, அப்பா, அணில், அம்மி. அடுத்ததாக ஆ அறிவோம். இதில் பாருங்கள் சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்களா, அந்த படத்துக்குள்ள பேரை கொடுத்துருக்காங்க. அதோட முதல் எழுத்து எல்லாமே என்ன? ஆ. முதலில் பாருங்க, அம்மா, ஆ இம் மா, அம்மா. இதில் முதல் எழுத்து ஆ. அடுத்தது அரிசி, ஆ ரி சி, அரிசி. அடுத்தது அன்னம், ஆ இன் ந இம், அன்னம். அலைபேசி, ஆ லை பே சி, அலைபேசி. ஆ இப்ப ல இம், அப்பளம். ஆ நீ இல், அணில். ஆ இல் லி, அள்ளி. இப்போ இந்த வார்த்தைகளோட முதல் எழுத்து எல்லாமே என்னவாக இருக்குது? ஆங்கிற குறில் எழுத்து வந்திருக்கு. அடுத்ததாக பாருங்கள், சொல்லி பார்த்து இணைப்பேன். இதில் பாருங்கள், இதுலேயும் சில படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வட்டத்தில் அந்த ஆங்கிற உயிரெழுத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த படத்தில் வந்து இந்த படத்துக்குரிய பெயர்களில் வந்து எந்த எழுத்து வந்து முதல் எழுத்து ஆ வருதோ அதை வந்து இந்த ஆங்கிற எழுத்தோடு நம்ம வந்து இந்த படத்தையும் வந்து சேர்த்து இணைக்கணும். இப்போ பாருங்கள், அரிசி, இலை, அடுப்பு, அம்மி, கொக்கு, அருவி, அம்பு, எலி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து அரிசி, அடுப்பு, அம்மி, அருவி, அம்பு, இந்த படங்களில் வந்து என்ன பண்ணணும், இந்த ஆங்கிற எழுத்தோட கோடு போட்டு இணைக்கணும். அடுத்ததாக பக்கையன் 20 வாங்க. அதில் வந்து பாருங்கள், ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம். இதில் வந்து வண்ணமிடுவேன், இதில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்தில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நிறைய எழுத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த எழுத்துக்களில் வந்து எங்கெல்லாம் ஆங்கிற உயிரெழுத்து இருக்கோ அந்த எழுத்துங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், வண்ணம் தீட்டணும். வண்ணம் தீட்டி இதை பூர்த்தி செய்யணும். அடுத்ததாக வட்டமிடுவேன். இந்த வட்டமிடுவேங்கிறதுல பாருங்கள், அழகு, படம், அருவி, மரம், இலை, அன்பு, பாப்பா, இனிப்பு, அப்பளம், அம்மா, இந்த வார்த்தைகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எந்தெந்த வார்த்தைகளுக்கு முதல் எழுத்து ஆ வந்திருக்கோ அதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வட்டம் போட்டு காமிக்கணும். சரியா? அடுத்ததாக அடிக்கோடு இடுவேன். இதில் பாருங்கள் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அன்பான சிங்கம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. அது ஓர் அடர்ந்த காடு, அந்த காட்டில் சிங்கம் ஒன்று இருந்தது. அது மிகவும் அன்பானது, குகையிலிருந்து வெளியே வந்தது. அப்போது மரத்தின் கீழே பசியோடு அமர்ந்திருந்த அணிலை கண்டது. சிங்கம் அணிலின் அருகில் சென்றது. அணில் பயந்து நடுங்கியது. சிங்கமோ அணிலுக்கு பழம் ஒன்றை கொடுத்தது. அணில் அன்புடன் நன்றி கூறியது. இந்த பத்தியில் எந்த வார்த்தைக்கெல்லாம் வந்து முதல் எழுத்து ஆ வந்திருக்கோ அதிலெல்லாம் நாம் என்ன பண்ணணும், இந்த மேலே அந்த ஹெட்லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அடிக்கோடு போட்டு காமிச்சிருக்காங்களா, அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும், அந்த ஆங்கிற எழுத்துக்கு அடியில் வந்து கோடு போட்டு காண்பிக்கணும். அடுத்ததாக
பக்கயன் 21 இதுல பாருங்க இப்ப குறில் எழுத்து பார்த்தோமா அடுத்து நெடில் எழுத்து ஆவன்னா பார்க்க போறோம் ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் இதுல படம் கொடுத்திருக்காங்க பாருங்க ஆலமரம் ஆந்தை ஆடு அடுத்ததாக ஆ அறிவோம் இப்ப ஆவன்னா உள்ள தொடங்குற சில படங்களும் அதுக்குரிய பெயர்களையும் கொடுத்திருக்காங்க இப்ப முதலாவதாக பாருங்க ஆடு ஆடு இதுல முதல் எழுத்து ஆவன்னா ஆமை ஆமை ஆலமரம் ஆலமரயும் ஆலமரம் ஆந்தை ஆந்தை ஆஇப்பயும் ஆப்பம் ஆறு ஆறு இது எல்லா வார்த்தைகளிலுமே முதல் எழுத்து என்ன வந்திருக்கு ஆவன்னா வந்திருக்கு அப்ப அடுத்ததாக பாருங்க சொல்லி பார்த்து இணைப்பேன் இதுல சில படங்கள் கொடுத்திருக்காங்க பக்கத்துல ஒரு வட்டத்துல என்ன பண்ணிருக்காங்க ஆவன்னாங்கற எழுத்து கொடுத்திருக்காங்க இதுல வந்து நாம என்ன பண்ணனும் இதுல என்ன படம் கொடுத்திருக்காங்க பாருங்க எலி ஆந்தை அம்மா ஆடு ஆப்பம் ஆறு இப்போ இந்த வார்த்தைகள்ல எது ஆவன்னால தொடங்குதோ அந்த வார்த்தைகளை நம்ம இந்த எழுத்தோட போய் சேர்க்கணும் இப்போ ஆந்தை ஆடு ஆப்பம் ஆறு இந்த நாலு படங்களையும் இந்த ஆவன்னாங்கற எழுத்தோட போய் நாம கோடு போட்டு அடுத்ததாக பக்கயன் 22 இதுல பாருங்க ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் இது பாருங்க வண்ணமிடுவேன் இதுல ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா இந்த படத்துலயும் சில எழுத்துக்கள்லாம் கொடுத்திருக்காங்க அப்ப எந்த கட்டத்துல வந்து ஆவண்ணாங்கற எழுத்து வந்திருக்கோ அந்த எழுத்துக்களை நாம என்ன பண்ணணும் வண்ணம் தீட்டி இத பூர்த்தி செய்யணும் அடுத்ததாக வட்டமிடுவேன் ஆடு ஊஞ்சல் ஆறு ஆலமரம் இலை பந்து ஆட்டம் சக்கரம் அரிசி ஆந்தை இந்த வார்த்தைகள்ல எந்த வார்த்தைகளுக்கு வந்து முதல் எழுத்து ஆவண்ணா வந்திருக்கோ அதெல்லாம் நாம என்ன பண்ணணும் வட்டம் போட்டு காமிக்கணும் இதுல பாருங்க ஆடு ஆறு ஆலமரம் ஆட்டம் ஆந்தை இந்த வார்த்தைகளுக்கா முதல் எழுத்து ஆவண்ணா இருக்கு அப்ப அதுல எல்லாம் வந்து நாம என்ன பண்ணணும் வட்டம் போட்டு காண்பிக்கணும் அடுத்ததாக அடிக்கோடு இடுவேன் இதுல பாருங்க ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க ஆலங்கட்டி மலை இந்த ஆலங்கட்டி மலைங்கிறதுல ஆவண்ணா வந்து நெடில் எழுத்து ஆவண்ணா அப்ப அதுல அடிக்கோடு போட்டிருக்காங்க இது பாருங்க ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது தூரலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது ஆடி காற்றோடு சேர்ந்து பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர் ஆரவாரம் செய்தனர் இப்ப இந்த பத்தியில எந்தெந்த வார்த்தையெல்லாம் முதல் எழுத்து ஆவண்ணா தொடங்குதோ அந்த எழுத்துல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அடிக்கோடு போட்டு காண்பிக்கணும் முழுமையாக்குவேன் இதுல பாருங்க ஆ ஆவண்ணா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க ஆவுக்கு ஒரு படம் ஆவண்ணாவுக்கு ஒரு படம் கொடுத்துருக்காங்க இதுல வந்து நாம என்ன பண்ணணும் சரியான வண்ணம் தீட்டி இந்த படத்தை வந்து பூர்த்தி செய்யணும் அடுத்ததாக எழுதும் முறை அறிவேன் ஆ ஆ இதுல வந்து எங்க எப்படி ஆனாவும் ஆவணாவும் எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணுங்கிறதுக்கு அம்பு குறியிட்டு காமிச்சிருக்காங்க இதே மாதிரி நாம போட்டு வீட்டில் போட்டு எழுதி பழகணும் அடுத்தது மணலில் எழுதுவேன் இங்கே ஒரு பாப்பா பாருங்க மணலில் எழுத்து எழுதி பழகுறாங்களா நாம வீட்டில் சும்மா இருக்கும்போது கூட நம்ம என்ன பண்ணுவோம் மண்ணில் மணல்லலாம் எழுதி பழகுவோம்ல அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் எழுதி பழகணும் அடுத்தது எழுதி பழகுவேன் இதில் பாருங்க புள்ளி வச்சு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க இது பாதி நிரப்பியும் பாதி நிரப்பாமையும் இருக்குது அப்போ நாம் என்ன பண்ணணும் அந்த புள்ளிகளை சரியாக இணைச்சு அந்த எழுத்துக்களை வந்து முழுமையாக்கணும் அடுத்ததாக பக்கயன் 24 இதுல வந்து கோட்டோவியம் எழுத்திற்குரிய படங்களை வரைவேன் இதுல பாருங்க ஒரு ரெண்டு கட்டம் கொடுத்துருக்காங்களா ஆ ஆவண்ணா அப்புறம் சைடுல பாருங்க ஒரு கட்டம் கொடுத்து அதுல ஆலமரம் அணில் அம்மா ஆறு அம்மி அம்பு ஆமை இந்த படங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதுல நாம என்ன பண்ணணும் இந்த படத்தை ஆவில தொடங்குற படத்தையும் ஆவண்ணால தொடங்குற படத்தையும் தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு ஆல தொடங்குற படத்தெல்லாம் ஆ கட்டத்துல வரையணும் ஆவண்ணால தொடங்குற படத்தையெல்லாம் என்ன பண்ணும் ஆவண்ணாங்கிற கட்டத்துல வரையணும் சரியா அடுத்ததாக நிரப்புவேன் இதுல நிரப்புவேன் பாருங்க ஆமை அப்பளம் அணில் ஆலமரம் கொடுத்துருக்காங்களா இப்ப டேஸ் கொடுத்து மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்ப இங்க என்ன படம் இருக்கு ஆமை அப்ப ஆவண்ணா போட்டோம்னா ஆமை வந்துடும்
அடுத்ததாக அப்பளம் டேஸ் கொடுத்து இப்பலயும் அப்பளம் அப்ப முதல் எழுத்து என்ன பண்ணும் ஆ குறியில் போடணும் போட்டோம்னா அப்பளம்ங்கிற வார்த்தை வந்துடும் அடுத்ததாக டேஸ் நீ இல் இங்க என்ன அனில் அப்ப முதல் எழுத்து ஆ போட்டோம்னா அனில் வந்துடும் அடுத்தது டேஸ் ல ம ர யும் ஆ அப்ப முதல் எழுத்து என்ன போடணும் ஆவண்ணா போட்டோம்னா ஆலமரம் சரியா அப்ப இதெல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் இப்போ இந்த பாடம் உங்களுக்கு நல்லா புரியும் என்ன பண்ணணும் வீட்டில் இந்த பயிற்சிகளெல்லாம் சரியாக செஞ்சு பார்க்கணும் சரியா மாணவர்களே நன்றி.